சிறு பாக்கத்து அம்மா மழை மழை தாயே அம்மா வந்து வரம் வேண்டுகிறோம் எங்க குறை தீரும் அம்மா அச்சிறு பாக்கத்து அம்மா மழை மழை தாயே அம்மா வந்து வரம் வேண்டுகிறோம் எங்க குறை தீரும் அம்மா எங்க குறை தீரும் அம்மா கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது தந்தைமான கடவுளே நற்கரணை நாதரே நலப்பெறுகிறவரே வாழ்வு கொடுப்பவரே எங்கள் துணையாளரே தூய ஆவியை எங்களுக்கு பொழிந்தவரே வரங்களை நலன்களை எங்களுக்காக கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் நீர் பொழுது எங்களை கண்ணன்மணி போல பாதுகாத்து எங்களை வழி நடத்தி எம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர், உம்முடைய இரக்கம் மேலானது. ஆண்டவரே நீர் வல்லவர், உம்முடைய இரக்கத்தின் கொடைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இந்த வழிகாட்டுதல் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்காக செய்த நன்மை தனங்களை நினைத்து பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக ஆற்றியிருக்கிற வல்லச்செயல்களை நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் மன்னியிடுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை தாங்கி வழி நடத்தியிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தினால் எங்களை அன்பு செய்து வழி நடத்தியிருக்கிறேன். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே திருப்பாடல்கள் 125 நாங்கள் வாசிக்க கேட்கிறோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் மலை போல் இன்றும் அசையாது இருப்பார்கள் என்று. நாங்கள் மீது நம்பிக்கை வைத்த அந்த நாட்களில் எல்லாம் நாங்கள் இன்னலுற்றாலும் அழுதாலும் புலமினாலும் நாங்கள் வேதனையிலே சிக்கி தவித்து மனநொந்து இருந்தாலும் மீது மாறாத நம்பிக்கையிலும் மீது மாறாத அன்பிலும் இருந்த காரணத்தின்படியால் ஆண்டவரே கழுகுகள் தன் குஞ்சுகளை இறக்கைகளின் நிழலிலே சுமந்து வந்ததை போல இதோ நீர் எங்களை கடந்த ஆண்டு முழுவதும் சுமந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ மேலமாக வாசிக்கிறோம், எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார் என்று திருப்பால் 125 சொல்லுகிறார். ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்விலும் நீர் எங்களை சுற்றிலும் இருந்திருக்கிறேன், எங்களை வழி நடத்தியிருக்கிறேன், எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமுமாய் இருந்து பாதுகாத்திருக்கிறேன். மனிதரின் சூழ்ச்சிகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் தொற்று நோய்களில் இருந்தும் ஆண்டவரே
நீர்தாமே எங்களை தப்புவித்திருக்கிறேன். வேடரின் கண்ணை நின்று தப்பி பிழைத்த பறவை போல் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்டிருக்கிறேன். உம்முடைய பெயரின்பினால் எங்களை பாதுகாத்திருக்கிறேன். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே என்று திருப்பாடலில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பெயர் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறது. தொலைக்காட்சி வழியாக, மலை மாதா யூடியூப் சேனல் வழியாக இந்த நன்றியின் ஆராதனையில இணைந்திருக்கிற உங்கள் எல்லோருக்குமாக ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். இதோ ஆண்டின் கடைசி மணித்துளிகளில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் புதிய ஆண்டிலே அடி எடுத்து வைக்க இருக்கிறோம். புதிய ஆசீர்வாதங்களை நம்முடைய மனது தேடிக்கொண்டிருக்கிறது. புதிய அருள் கொடைகளை நம்முடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. தாவீது அரசர் போருக்கு செல்கிற பொழுதெல்லாம் இருபுறங்களிலும் அந்த இஸ்ரேல் தேசத்து மக்கள் நின்று கொண்டு அந்த தாவீது அரசரை பார்த்து இப்படி சொல்வார்களாம், உமது மனம் விரும்புகிறவற்றை ஆண்டவர் உனக்கு தருவார் என்று சொல்லி. இதோ பிரியமானவர்களே, நமது மனம் விரும்புகிறவற்றை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் கேட்போம். கடந்த ஆண்டுகளிலே, கடந்த 12 மாதங்களாக இந்த தெய்வம் தாம் தன்னுடைய கரத்தினால் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். அளவில்லாத பேரின்பினால் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எவ்விதமான விபத்துகளும் ஆபத்துகளும் நேரிடாமல், நாம் தொல்லைகளுக்கு உள்ளாகாமல் அவர் நம்மை தப்புவித்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். வாழ்பவர் அருள் பொழிகிறவர், ஆவியின் அபிஷேகத்தினால் நம்மை வழிநடத்துகிறவர், உன்னதத்தின் வல்லமையை தருகிறவர், உயிர் மூச்சினால் நம்மை ஊதி பாதுகாக்கிறவர், உமதாக எம்மை ஆட்கொள்ளும் என்று அவரை நோக்கி நான் பாடிச்சிருக்கிறோம். அருள் பொழிக, அருள் பொழிக என்ற அற்புதமான பாடல். என் பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் கூட மண்டியிடுங்கள். மண்டியிட்டுக் கொண்டு இந்த ஆண்டவரை நோக்கி துதியுங்கள். உங்கள் உள்ளத்தை உயர்த்தி துதியுங்கள். இந்த இயேசுவை நோக்கி துதியுங்கள். ஆண்டவரே, என்னவென்று நினைப்பது, என்னவென்று சொல்வது? கடந்த 12 மாதங்களாக உம்முடைய பராமரிப்பு பராமரிப்பினால் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறேன். பிள்ளைகளை தப்புவித்து வழிநடத்திருக்கிறேன். வேடரின் கண்ணில் நின்று தப்பி பிழைத்த பறவைகளை போல இப்பொழுது நாங்கள் உங்கள் முன்னிலையில் நன்றி கூற வந்திருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் குடும்பங்களில் நீங்கள் அத்தனை நல்ல காரியங்களுக்காக நன்றி செலுத்துங்கள். திருமணம் நடந்து முடித்திருக்கிறதா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தை பேர் கிடைத்திருக்கிறதா? நன்றி செலுத்துங்கள். மீளா கடந்தொல்லையிலிருந்து ஆண்டவர்களை விடுவித்திருக்கிறாரா? நன்றி செலுத்துங்கள். புரிந்து போய் இருக்கிற புரிந்து போய் இருக்கிற உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறதா? நன்றி செலுத்துங்கள். வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை பேர் வளங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? நன்றி செலுத்துங்கள். ஊதிய உயர்வு பணி புதிய பணிகள் கிடைத்திருக்கிறதா? அரசு வேலைகள் கிடைத்திருக்கிறதா? நன்றி செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக பெற்றோர்களை ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்காக ஆண்டவரிடத்தில் முறையிட்டு நன்றி ஆவியானவரே வரம் தருவே, பலம் தருவே.
Hallelujah.
மடில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருந்து வீணாகும் என்று சங்கீதம் 127 வாசிக்கிறோம். இதை கடந்த ஆண்டு முழுவதும் நம் வீட்டை கட்டியவர், நம் வீட்டை பாதுகாத்தவர் இவர். இவருடைய திருப்பெயரே நம்மை பாதுகாத்திருக்கிறது. இவருடைய உன்னத திருப்பெயரே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. தங்களை நான் நிறுத்துவேன் என்று சொன்ன ராஜா இவர். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை விட்டு விலகுவது கிடையாது, உன்னை என்றும் கைவிடுவது கிடையாது என்று சொன்ன தகப்பன் தேவன் இவர். நம்மை சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டின் இறுதியிலே, இறுதி மணித்துளிகளில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புதிய வருடத்தை நாம் வரவேற்க அனுபவித்த துன்பங்கள் போதும், வேண்டாம் என்கிற அளவிற்கு பல நின்று போயிருக்கிறோம். அடிக்கு மேல் அடி, வேதனைகளுக்கு மேல் வேதனை, சொல்லுன்னா துயரத்தை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். அப்படி நாம் துயரங்களை அனுபவித்த பொழுது பல புலம்பி தவித்திருப்போம். இறைவன் என்னை தனித்துவிட விட்டுவிட்டார் என்று புலம்பி தவித்திருப்போம். அழுது அங்கலாயிட்டிருப்போம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று நாம் கதறி அழுதிருப்போம். ஆனால் யோபு என்கிற ஒரு நேர்மையாளருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்ன? ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. எத்தனை எத்தனை துன்பங்களை ஆண்டவர் அவருக்கு, எத்தனை எத்தனை துன்ப துயரங்கள் அழகை அவனை சோதித்தது, கொடுத்தது. நோய், மனித உறவுகளின் இழப்புகள், ஆடு மாடுகளுடைய இழப்புகள், சொத்து நிலபலன்களை எல்லாம் இழந்தது. எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் கூட யோபு என்கிற அந்த நீதிமான்
ஆண்டவர் மீது நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஆனால் கடந்த இந்த ஆண்டுகளிலே, இந்த மாதங்களிலே, நாட்களிலே ஏதோ நமக்கு கிடைத்த சிறு தொல்லையிலால், நாமும் சந்தித்த சிறு இழப்பினால், நாம் நொடி பொழுதில் நம்மை தாங்கியவரை மறந்து விட்டோம். நாம் நொடி பொழுதில நம்மை சுமந்தவரை நான் மறுதளித்து விட்டேன். எனக்கு ஆண்டவர் உதவி செய்யவில்லை என்கிற முடிவுக்கு வந்து விட்டேன். பல நேரங்களில் இந்த ஆண்டவர் நம்மை விட்டுவிடலாம். அவர் கரம்பத்தை வழிநடத்திருப்பாடல் 114 மிக அழகான திருப்பாடல். ஒரு சாவை நின்று தப்பித்தவர் பாடுகிற பாடல், ஒரு கொடிய துன்பத்திலிருந்து தப்பித்தவர் பாடுகிற பாடல், ஒரு பெரிய மனவேதனையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் பாடுகிற பாடல், அல்லேலூயா என்று சொல்லப்படுகிறது. நாம் துன்பத்திலிருந்து தப்பித்து விட்டோமா? உடனடியாக வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள் அல்லேலூயா. ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டறிந்தார். ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டறிந்தார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக் கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன், ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவரே அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கமுள்ளவர், எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஆமென். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் என்று பாடுகிறது. நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். நாம் நம்முடைய ஆன்மாவோடு பேச வேண்டிய வார்த்தைகள், நீ அமைதி கொள், ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். நீ அமைதி கொள், என் நெஞ்சே நீ அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். என் உயிரை சாவி நின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உங்கள் கண்கள் கலங்காதபடிக்கு கடந்த மாதங்களில் வழிநடத்தினவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் கால்கள் இடராதபடிக்கு வழிநடத்தினவர் இந்த இயேசு கிறிஸ்து. வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமன் வாழ்ந்திருக்கிறேன், மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் என்று பாடல் சொல்லுகிறார். பிரியமான உறவுகளே, பெற்றோர்களே, இந்த வார்த்தைகளை நாம் அவ்வப்பொழுது பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லியிருக்கோம். எனக்கு வந்தது போல யாருக்கும் வந்துடக்கூடாது, எனக்கு நேர்ந்தது போல யாருக்கும் நேர்ந்து விடக்கூடாது, நாம் பட்ட கஷ்டத்தை போல யாரும் இந்த கஷ்டத்தை பட்டுவிடக் கூடாது என்று நாம் சொல்லி இருப்போம். இதோ பாருங்கள், திருப்பாடல் 116 மிக அழகாக சொல்லுகிறது, மிகவும் துன்புறுகிறேன் என்று நான் சொன்ன போதும் நம்பிக்கையோடு இருந்தேன். மிகவும் நீங்கள் துன்புறுகிற பொழுது கூட ஒன்றை எழுந்து விடக்கூடாது, நம்பிக்கை எழுந்து விடக்கூடாது. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இயேசு உங்களை வழிநடத்துகிறார். ஆவியின் அருள்பொழுதலால் உங்கள் குடும்பங்களை தேற்றுவார் என்கிற நம்பிக்கையில வாழ வேண்டும். நான் நம்பிக்கையோடு இருந்தேன் என்று சொல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, மிகவும் துன்புறுகிற பொழுது கூட நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும்
நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் பார்க்கிறார். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரது அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உன் ஒழியன், நான் உன் பணியால் உன் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டேன். நான் உனக்கு நன்றி வழி செலுத்துவேன். ஆண்டவராகிய உன் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உன் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உனக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகிறார். என் பிரியமானவர்களே, கடந்த ஆண்டுகளில் நினைத்து பாருங்கள், ஆன்ம சோதனை செய்து பாருங்கள். உங்களுக்கு இறைவன் செய்த நன்மைகள் என்ன என்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் பயணத்தின் பொழுது விபத்துக்களிலிருந்து தப்பித்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் பலரால் உதறி தள்ளப்பட்ட நிலையிலும் அரசு வேலை கொடுத்த ஆண்டவர் உயர்த்தி வைத்திருப்பார். எல்லோராலும் நீங்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களிலே ஆண்டவரால் நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பீர்கள். சமீபத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் பெங்களூருவிலே அவர் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். உண்மையாக நேர்மையாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையை அவர் மனதில் ஏந்தி கொண்டு பணியாற்றுகிற பொழுது சில விரும்பத்தகாத அவருடைய நண்பர்கள் அவரை அந்த நிறுவனத்தில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். என் நண்பரும் கூட என்னிடத்தில் பல முறை இதை குறித்து பேசியிருக்கிறார். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனக்காக ஜெபித்துக்கள் என்று சொல்வார். உண்மையிலே அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கிற ஒரு நல்ல நண்பர் அவர். இப்படி அதிகாலையிலேயே ஆண்டவரோடு பேசுகிறவனுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள். பிறகு பார்க்கிறோம், இந்த நண்பர் அந்த நிறுவனத்தின் பெரிய நிறுவனத்தினுடைய அதிகாரியிடம் தன்னுடைய ரெசிக்னேஷன் கடிதத்தை கொடுக்கிறார். நான் அங்கிருந்து விலகி விடுகிறேன் என்று கடிதத்தை கொடுக்கிறார். அந்த விலகல் கடிதத்தை பெற்ற அந்த உயர் அதிகாரி இந்த சகோதரனை இழப்பதற்கு மனமில்லாமல் இந்திய அளவில் அந்த நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளனாக அந்த சகோதரனை நியமித்து இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நாம் உதறி தள்ளப்பட்டு விட்டோம் என்று நினைத்தால் தவறு. இறைவன் திட்டம் வேறாக இருக்கும். கடவுளுடைய திட்டம் ஒன்றாக இருக்கும். உங்களை தாழ்த்துகிறவர் கண்முன்பாகவே கடவுள் உங்களை உயர்த்துவார். உங்களை தாழ்த்தின கொடுமைப்படுத்துகிறபடி கண் முன்பாகவே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சியோன் மலை மேல் உங்களை நிறுத்துவார். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க வேண்டுமே தவிர கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று நம்பிக்கையற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து விடக்கூடாது. நம் மீது ஏக்கமாய் இருக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர். ஆமென். உன் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உன் மீது கவலை கொண்டுள்ளார் என்று பேசி சொல்லுகிறார். நம் மீது எப்பொழுதும் ஏக்கமாய் இருக்கிறவர், நம் நினைவாகவே இருக்கிறவர். எனவே நீங்கள் துன்பங்களில் இருக்கிற பொழுது, துயரத்திலே சிக்கி தவிக்கிற பொழுது உங்கள் வாய்களில் வர வேண்டிய வார்த்தைகள் அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 அல்லேலூயா என்கிற பொழுது நான் மிகவும் துன்பத்தேன் என்று நினைத்த பொழுது கூட நம்பிக்கையோடு இருந்தேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் என் அன்பு மக்களே, உறவுகளே, நம்பிக்கையோடு இருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை மீட்பார், உங்களை பாதுகாப்பார், உங்கள் மீது அன்பை பொழிவார், தன் கரத்தால் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். கடந்த ஆண்டு முழுவதும் நீங்க பல விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நீங்கள் வேண்டி இருப்பீர்கள். ஆனால் பாருங்கள், மனிதருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அப்பொழுது நாம் செய்து விடுகிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து விடுகிறோம். எனவே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உனக்கு பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மக்கள் அனைவர் முன்னிலையிலும் நான் வேண்டிக் கொண்ட பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்.
எருசலேம் நகர் நடுவிலே நின்று என் இறைவன் என்னை மீட்டார், என்னை பாதுகாத்தார், என்னை வழிநடத்தினார் என்று நான் அகமகிழ்ந்து சொல்கிறேன் என்று தாவீது பாடி. ஆண்டவருடைய இந்த சன்னிதானத்திலே இந்த நன்றியின் ஆராதனை வேளையில என் மக்களே, நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் என்னை விட்டுட்டார், என்னை கைவிட்டு விட்டார், என்னை புறந்தள்ளி விட்டார், என்னை தண்டித்து விட்டார், என் பிள்ளைக்கு உதவவில்லை, என் மகளுக்கு உதவவில்லை, என் பெற்றோருக்கு உதவவில்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதீர்கள். உங்கள் நினைவாக இருக்கிறவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. Hallelujah, hallelujah.
Hallelujah, nandi nandi, hallelujah. Hallelujah, 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 hallelujah. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடல் 1:3 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய குடும்பத்திற்கு அவ்வளவு முக்கியமானது. இந்த ஆண்டின் இறுதி மணித்துளிகளில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதம் 1:3 நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். புனித பவுல் சொல்கிறார், தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது நீங்கள் உங்கள் குடும்பங்கள் நிரப்பப்பட்டுள்ளார். ஆண்டவர் உங்களை தம் ஆசியால் நிரப்பியுள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்குபடி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை குறித்து நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இவ்வளவு பெரிய அதிசயம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நாம் தூயோராகவும் மாசற்றராகவும் இருப்பதற்காக கடவுள் கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று சொல்கிறார். அப்படியான சொல்ல வேண்டும், அவருக்கு நன்றி பாராட்ட வேண்டும். ஒரு விளையாட்டு குழுக்களில் சிறு பிள்ளைகள் இருக்கிற பொழுது இரண்டு விளையாட்டு அணி தலைவர்கள் எதிரும் எதிரமாக இருப்பார்கள். எல்லா பிள்ளைகளையும் அவர்கள் பெயர் சொல்லி அழைப்பார்கள், இப்படி அடிப்பார்கள். நம்முடைய கரங்களிலே உதாரணத்திற்கு எதிர் அணியில் இருக்கிற அந்த சகோதரனுடைய கரங்களிலே எனக்கு லியோ எட்வின் என்று அடிப்பார். அந்த பக்கத்தில் இருக்கிறவர் எனக்கு மரியா ஆனந்த் என்று அடிப்பார். இந்த பக்கத்தில் இருக்கிறவர் ரட்சகன் என்று அடிப்பார். இப்படி இந்த விளையாட்டு அணி தலைவர்கள் தேர்ந்து கொண்ட பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்லை, நண்பன் நம்மை தேர்ந்து விட்டார், நான் வேகமாக விளையாட வேண்டும் என்று ஒரு உற்சாகம் இருக்கும். பிரியமானவர்களே, புனித பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார், நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமண் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்துள்ளார். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட, ப்ரைஸ் தி லார்ட. நம்மை கிறிஸ்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். We are chosen people. We are selected people. We are not rejected people. கடவுள் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதுவும் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக என்று சொல்லுகிறார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் தந்தையாய் கடவுளுக்கு எப்படி சொந்தமாக இருக்கிறோம், இதோ பார்க்கிற இந்த இயேசு கிறிஸ்து வழியாக, கர்த்தரின் ஆதரவு வழியாக, இந்த இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுள் நம்மை சொந்தமாக்கி கொள்ள துடித்தாராம், அன்பினால் முன்குறித்து வைத்தார் என்று பவுல் சொல்கிறார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவலம் என்று சொல்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் இந்த கடவுளுடைய விருப்பம் என்னவாக இருந்தது, இந்த பிள்ளை எனக்கு சொந்தமாக வேண்டும், இந்த பிள்ளை எனக்கு நெருக்கமாக வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமும் கடவுளுடைய திருமணமாக இருந்திருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய விருப்பமும் திருமணம் என்ன, நீங்களும் நானும் அவர் முன்பாக தூயோராகவும் மாசற்றோராகவும் இருக்க வேண்டும், அவருக்கு நெருக்கமாக சொந்தமாக மாற வேண்டும் என்பதுதான்
இவ்வாறு நம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தறியதால் அவரது புகழை பாடுகிறோம். நன்றி சொல்லணும், நான் ஏன் நன்றி சொல்லணும், ஏன்னா ஆண்டவர் கடவுள் கிறிஸ்து வழியாக உன்னை சொந்தமாக்கி இருக்கிறார். எனவே ஒப்புயர்வற்ற அவரது அருள் ஆசிற்காக நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஆண்டின் இறுதியில நின்று கொண்டிருக்கிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வரத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பிய செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணுலகில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டம். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைத்து உரிமை பெறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுள் மாட்சியின் புகழ் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு சொந்தமாக இருக்கிறோம். கடவுள் கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படி திருகுலம் என்ன, நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருடைய தூயகத்தில் நாம் தூயராக மாசற்றோராக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மறவாமல் நம்மை நினைக்கிறவள், மறவாமல் நம்மை அன்பு செய்கிறவள், எத்தனை எத்தனை அதிசயங்களை செய்கிறார். எபினேசராய் இருக்கிறார், நமக்கு உதவுகிறவர். எபினேசர் என்றால் எனக்கு உதவுகிறவர் என்பது பொருள். உங்கள் பிள்ளைகளுக்கு எந்தெந்த விதங்களில் உதவி இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலே நீங்கள் செவியுங்கள், நன்றி செலுத்துங்கள். எல்ரோயி என்றால் என்னை பார்க்கிறவர். உங்களை இறைவன் தாழ்நிலையில் கருத்திருக்கிறார். அன்னை மரியா தாழ்நிலையில் இருந்த என்னை உயர்த்தினார் என்று பாடல் பாடுகிறார். எபினேசர் உங்கள் குடும்பத்திற்கு உதவுகிறவர். எல்ரோயி பறவைகளைப் போல இந்த குடும்பத்திற்கு நீ உதவி செய்திருக்கிறேன்.
முழுதளவு பெருமிழாதோடு தன் கண்ணீர் கவலைகளோடு சுமந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே கண்ணீரோடு செபியுங்கள்.
உருக்கத்தோடு ஆண்டவரை துதிங்க. வாழை ஏற்படுத்த நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே, நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்களை ஆள்பவர், இயேசுவே எங்களை வழி நடத்துபவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கோடி நன்றிகள், கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த தந்தையே, இரண்டாம் தந்தையே, அன்பான தந்தையே, தந்தையே, இறைவிலவரான தந்தையே, மாட்சிமிகு தந்தையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இரக்கமுடையவரே, மன்னிக்கிறவரே, அருள் நிறைந்தவரே, பேரன்புமிக்கவரே, எல்லாம் வல்லவரே, உன்னவரே, உயர்ந்தவரே, ஆளுநரே, இருப்பவரே, பொறுப்பவரே, காப்பவரே, நீப்பவரே, தொடக்க முடிவுமாய் இருப்பவரே, வாழ்கிறவரே, வாழ்கிறவரே, இருக்கின்றவராக இருக்கின்றவரே, அழைத்தவரே, பராமரிப்பவரே, பாதுகாப்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே வாரோ, இயேசுவே வாரோ, என்னை ஆள்பவர், வழிநடத்துபவரே, நன்றி ராஜா, நன்றி நன்றி சொல்லுகிறேன் நாதா, உன்னை நாவாலே துதிக்கிறேன் நாதா. இந்த பாடல் பாடி
ஆண்டவரே நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமான பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு ஆண்டவரே மட்டுமாய் எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். இயற்கை சீற்றங்களிலிருந்து, தொற்று நோய்களிலிருந்து, தீய மனிதர்களிடமிருந்து ஆண்டவர் தாம் நம் கால்களை இடராதபடிக்கு தப்பி வைத்திருக்கிறார். உங்கள் கண்கள் கலங்காதபடிக்கும், உங்கள் கால்கள் இடராதபடிக்கும் வழி நடத்தினவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்களை தட்டி நன்றி என்று சொல்லுகிறேன். நான் இந்த பாடலை பாடி ராஜா.
தந்தமைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாளே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. நோய்களிலிருந்து விடுவித்தீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. கட்டுகளிலிருந்து உடைந்து பாதுகாக்கிறே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. கொடிய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. விபத்து ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. குழந்தை பேறு வீடு கட்டுகிற செல்வங்கள் திருமண வாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. உம்மை நாவாலே துதிக்கிறோம் நாதா. இயேசு ராஜாவே நன்றி. இயேசு ராஜாவே நன்றி. இயேசு ராஜா 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 ஆண்டு முழுவதும் ஆண்டவரே நன்றி. இயேசு ராஜா வேலை வாய்ப்புகளை நன்றி. குழந்தைகளை ஆசீர்வதி இயேசு ராஜா ஆசீர்வாதங்களை வர நன்றி. இயேசு ராஜா எங்களை ஆசீர்வதித்து இறக்கத்துக்கு நன்றி. தந்தை பிரான்சிஸ் அவரோடு இருந்து புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள அபிஷேகத்தில் ஆயர்கள் குருக்கள் சிறப்பு மக்களுக்காக மண்டாடுகிறோம். மாற்று திறனாளிகளுக்காக எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரின் பெயரே துணை என்று திருப்பாடல் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை என்னுடைய தலையில நறுமண தைலம் பூசுகிறேன்.
ஆண்டவர் நிரம்பி வழிகாட்டி என்று தாவீது பாடியது போல ஆண்டவரே மனைவியை ஆசீர்வதித்திருக்கிறேன், தலைவியை ஆசீர்வதித்திருக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன், குருக்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். கோடான கோடி நன்றி ஆண்டவரே, இந்த திருத்தலத்தை பாதுகாத்து நன்றி. திருப்பணிகள் ஆராதனைகளை அவர் பங்கெடுக்க ஆண்டவர் துணை புரிந்திருக்கிறார். மலை மாதா யூடியூப் சேனலிலும் பணியாற்றுகிற அத்தனை நபர்களுக்காக, நண்பர்களுக்காக, சிறப்பு மக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த லூட் ஸ்ரீவி உபகாரிகளுக்காக மண்டாடுவோம், தலைவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இன்னும் இந்த லூட் ஸ்ரீவி பெருகும்படியாய், அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் மண்டாடுவோம். துணிவான கடவுளே, இந்த ஆராதனை வழியாக இந்த ஆண்டின் இறுதியிலே உமக்கு நன்றி சொல்ல எங்களை அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. ஆமென். திருப்பாடுகளை எங்களுக்கு கிறிஸ்துவின் திருக்காயங்களை ஆபத்துக்களில் இருந்து மறைத்துக் கொள்ளுங்கள். ஓ எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உன்னத திருவிழாவில் இருந்து வழிந்தோடி வந்த தூய ரத்தமே, வாழ்வின் ஊற்றை பிறக்க இருக்கிற இந்த புதிய ஆண்டு நம்பிக்கை தருகிற ஆண்டாக என் மக்களுக்கு அமைந்திட ஆசீர்வதிப்பீராக. அருள் தரும் ஆண்டாக அவர்களுக்கு கொடையாக கொடுப்பீராக. உம்முடைய தேவமாதாவையும் உண்மையும் ஒரு நாள் விட்டு விலகாமல் இருக்கிற வேறுபடங்களை நீங்கள் அனைவருக்கும் அளிப்பீராக. நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மண்டியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுது. புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையும் உதவி அவர் வழியாக உண்மை
எல்லோரும் பரிகளை உயர்த்துங்கள். நம் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை இந்த புத்தாண்டிலே நாம் பெற்றுக்கொள்வோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஹோசானா உன்னத தேவனே ஹோசானா 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 எங்கோடவே இரோ ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது பக்கத்திலே இரோ ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பாடி ஜெபிப்போம். நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லோட்ஸ் தொலைக்காட்சி மலை மாதா யூடியூப் சேனல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் இத்திருத்தலத்திற்காக மன்றாட அன்போடு பாசத்தோடு அழைக்கிறோம். இத்திருத்தலத்தில் நாள்தோறும் 3 திருப்பலிகள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு 4 அன்னதான திருப்பணிகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அன்னதான திருப்பணிகளுக்காக நீங்கள் உதவ நினைத்தால் தாராளமாக முன் வரலாம். அருட்தல அதிபரையோ துணை அதிபரையோ அல்லது இங்கே பணியாற்றுகிற குளூனி அருட்சகோதரிகளையோ நீங்கள் தாராளமாக அணுகலாம். உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு நீங்கள் உதவ வேண்டும் என்பதை நிச்சயம் சொல்லுவோம். மேலும் பிரியமானவர்களே, அன்னையின் பெயர் என்கிற திருமண தகவல் மையம் இங்கே இருக்கிறது. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வரன்களை தேடிக்கொண்டிருந்தால் இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். தடைபட்டு போகிற வரன்கள் கூட கண்டிப்பாக அன்னையின் அருளால் கிடைக்கும் என்பதை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக ஒவ்வொரு மாதமும் 30 விழாக்களை மிக கோலாகலமாக நாம் கொண்டாடி வருகிறோம். மாதத்தின் முதல் சனிக்கிழமை பெருவிழா, அமாவாசை புது நிலவு பெருவிழா, பௌர்ணமி முழு நிலவு பெருவிழா. வருகிற ஜனவரி மாதம் 6 நாம் பௌர்ணமி விழாவை சிறப்பிக்கிறோம் என்பதை பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மறுமுறை இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் ஆண்டையருடைய அன்பு பெயராலும் இத்திருத்தலத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் உங்களை என்றும் வழி நடத்தட்டும். ஆமேன். மனக்குறையை தீர்த்திடுவாய் கன்னிமரியே, மலை மீது இருக்கின்றே அன்பு செய்யும் உள்ளங்களை காத்திடுவாயே, உலகாலும் அம்மா ஆரோக்கிய தாயே, உலகாலும் அம்மா ஆரோக்கிய தாயே, மலை மீது இருக்கின்றே குறையை தீர்த்திடுவாய் கன்னிமரியே, மலைமீதே இருக்கின்ற மாமரியே. அசிர
இரு பாக்கத்தில் அருள் ஆட்சி செய்யும் தாயே, மழைமலை மாதா என்னும் ஆரோக்கிய தாயே. அச்சிறு பாக்கத்தில் அருள் ஆட்சி செய்யும் தாயே, மழைமலை மாதா என்னும் ஆரோக்கிய தாயே. உமை நம்பி வாழுகிறோம் அன்பு தெய்வமே, உன் பாதம் சரணடைத்தோம் எங்கள் தெய்வமே. மாமரியே மனக்குறையை தீர்த்திடுவாய் கன்னிமரியே.